நியூஸ் செவன் தமிழ் பக்தி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நம்பி ஆரூரர் பெருமான் இறைவனை அதிகை வீரட்டானத்தில் போற்றி பரவிய பிறகு அருகிருக்கக்கூடிய தலமாகிய திருத்திணைநகர் சென்று பெருமானை பணிந்தார் அங்கு செல்லுகின்ற பொழுது பெருமானை தன்னுடைய நெஞ்சத்தை நோக்கி திருத்திணைநகர் சென்றடை மனனே என்று பதிகம் பாடுகிறார் அதன் பிறகு திரு மாணிக்குழி என்ற திருத்தலம் அங்கு பாடப்பட்ட பதிகம் கிடைக்கப்பெறவில்லை இப்பொழுது தில்லை நோக்கி வருகிறார் வருகிற அந்த காட்சிகள் நம்முடைய தெய்வ சேக்கிழார் வாக்கில் மிக அழகாக விரிவாக சொல்லப்பெறுகின்றன இயற்கை முதலாக இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுடைய சோலைகளை கடக்கிறார் நந்தவனம் பணிந்தார் அதன் பிறகு அப்படியே நெருங்கி வருகிற பொழுது அடியவர் பெருமக்களை காணுகிறார் அவர்கள் முன்பு வணங்கினார்களா அல்லது நம்பி ஆரூரர் முன்பு வணங்கினாரா என்று அறிய முறைமையில் முன்பு வணங்கினவர் யார் என்று அறியாத வண்ணமாக இருவரும் அப்படி வணங்கி நிற்கக்கூடிய நிலையில் அங்கு திருவீதி வணங்கி கோபுரம் பணிந்து ஒவ்வொரு பகுதியாக கடந்து இறைவன் அம்பலத்தை ஆடுகின்ற பொன் வேயப்பட்டிருக்கின்ற கூரையாகிய திருச்சிற்றம்பலம் என சொல்லப்பெறுகின்ற அம்பலவானனுடைய அற்புத கூத்து ஆடுகின்ற இடம் நோக்கி வருகிறார் அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு அங்கு நிகழ்கின்ற காட்சியாக தெய்வ சேர்க்கிழார் பெருந்தகை மூன்று பாடல்களில் அந்த காட்சி அமைப்பை நமக்கு காட்டுகிறார் அது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் அனுபவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறது யாருக்கு அந்த வாய்ப்பு அமைகிறது என்பது அவரவர் தவத்தை பொறுத்தது அப்படி வருகின்ற பொழுது அந்த கழிற்றுப்படி என்று சொல்லக்கூடிய பஞ்சாக்கரப்படிக்கு அருகிலே வருகிறார் அப்படி வருகின்ற பொழுது அவருடைய எப்படி அந்த இடம் வருகிறார் என்பதை சொல்லுகிறார் வையகம் பொலிய மறை சிலம்பு ஆர்ப்பன்று மாலயம் தேட ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி குவித்து அஞ்சு அப்படி சொல்றார் அஞ்சலி குவித்து சொல்கிற அந்த பெருமானை காண வருகின்றவர் ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்தான் திருக்கழிற்றுப்படி மருங்கு என்று காட்டுக ஒரு அந்த காட்சியில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை மலர்த்தி குவித்திருக்கிறார் கண் திளைத்து நிற்கிறது நெஞ்சு கலந்திருக்கிற நாம் பொதுவாக ஒரு காட்சியை காணுகிறோம் என்று சொன்னால் கண் முதலில் ஒரு காட்சியை காணும் அப்படி காணுகிற காட்சியானது கண்ணின் வழியாக நெஞ்சுக்கு செல்லும் நெஞ்சுக்குள் சென்ற உடனே அந்த காட்சியினுடைய நிகழ்வை பொறுத்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா நமக்கு வேண்டிய ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை பார்த்தவுடனே ஒரு புன்னகை பூத்தலும் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற உணர்வும் தோன்றும் முதல்ல கண் பார்க்கிறது கண் பார்த்த செய்தியை நெஞ்சுக்கு அனுப்புகிறது நெஞ்சு அவர் நம்மவர் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு புன்னகை வருகிறது ஒரு வணக்கம் சொல்லுகிறோம் அதுவே பார்த்தவுடனே உள்ளே சென்றவுடன் இவர் நம்மவர் அல்ல அன்று கருதும் பொழுது அந்த புன்னகையோ கை குவித்தலோ அங்கு நிகழ்வதில்லை எனவே உலக நிலையில் யாராக இருந்தாலும் நிகழ்வுகள் எப்படி நடைபெறுகின்றன கண் முதலிலே பார்க்கும் அப்படி பார்த்த காட்சிகள் அனைத்தும் நெஞ்சத்துக்குள்ளே செல்லும் நெஞ்சம் பல்வேறு செய்திகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தது கேட்டது சிந்தித்தது நுகர்ந்தது தொட்டது இப்படி ஐந்து பொறி வழியாக கண் காது மூக்கு செவி மெய் இந்த ஐந்து கருவி வழியாக பெற்ற அனுபவங்களை தன்னகத்தே அது கொண்டிருக்கும் இந்த கண் பார்த்த காட்சி அல்லது செவி கேட்ட ஒலி இப்படி இந்த ஐந்து பொறி வழியாக எது உள்ளே சென்றாலும் நெஞ்சம் ஆராய்ச்சி செய்து அதற்குரிய கருத்தை சொல்லத்தான் புறத்தே இருக்கக்கூடிய கருவிகள் அடுத்த காரியத்தை செய்யும் இப்போ இங்க என்ன நடக்கிறது நாம் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்க்கணும் பார்த்த பிறகு நெஞ்சுக்குள்ளே போகணும் நெஞ்சு சொல்ல வேண்டும் நீ காண்பது நடராச பெருமானை எனவே வணங்கு என்று சொல்லணும் இதுதான் நடப்பது யார் நம்மை போன்றவருக்கு நடக்கிற நிகழ்வுகள் இப்படித்தான் நடக்கும் ஆனா வருகிற நம்பி ஆரூரருக்கு என்ன நடந்தது முதல்ல கை குவித்தாரா அல்லது கண் திளைத்ததா அல்லது அந்த கரணம் வந்து அன்பு கலந்த அந்த அந்த கரணம் கலந்து உந்தியதா இதில் எது முன்னே நடைபெற்றது என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை ஏன் மூன்றும் ஒரே நேரத்தில் நம்பி ஆரூரருக்கு நிகழ்கிறது ஆனதான் குவித்த கைகளோ அடுத்தது திளைத்த கண்களோ அடுத்ததாக அன்பு கலந்த அந்த கரணமோ என்று அந்த ஓ என்பது ஐயத்துக்குரியது தமிழ் இலக்கணத்தில் அந்த ஓகாரம் என்பது ஐயத்தை உணர்த்துகிற ஒரு சொல்லாக இருப்பது எனவே இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்கிற பொழுது அந்த ஓ என்கிற ஓசை புலப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் இது இதுதான் என்று உறுதிப்படுத்துகின்ற பொழுது ஏகாரம் என்ற சொல் அங்கு இடம்பெறுவதை பார்க்க அந்த வார்த்தை முடிகின்ற பொழுதே ஏ என்று முடியும் ஆக அதை அடுத்த பாடலை காட்டுகிறார் இப்போ அவர் முன்னே வந்து பெருமானை வணங்க வருகிறார் எந்த கருவிகள் முன்னே தொழிற்பட்டன என்று என்னால் அறிய முடியவில்லை என்று சொன்ன சேக்கிடார் பெருந்தகை இப்பொழுது அந்த அணுக்கண் திருவாயில் வழியாக வந்து அந்த கழிற்றுப்படி என்று சொல்லக்கூடிய பஞ்சாக்கர படியில் நின்று பெருமானை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது கை தலைக்கு மேல் குவித்து நிற்கிறார் இந்த கண் அந்த நடராச பெருமானை பார்த்து கொண்டு நிற்கிறது உடம்பில் அசைவுகள் இல்லை அப்படியே அந்த கூத்தனை பார்த்து அந்த அமுதத்தை அப்படியே கண்கள் வழியாக பருகி கொண்டு நிற்கிறார் இது எப்படி இருக்கிறது அவர் திருவாக்கிலே சொல்லுகிறார் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அலப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்திகமே ஆக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று பதிவு செய்கிறார் மிக நுட்பமான பாடல் ஆழமான கருத்தை கொண்டிருப்பது அவளும் சொல்வதற்கு நேரம் போதாது எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கண்ணு காது மூக்கு வாய் என்று சொல்லக்கூடிய ஐந்து கருவி இதன் வழியாகத்தான் நாம் அறிவை பெறுகிறோம் என்பதனால ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள இறைவனை பார்க்கிறார் பார்க்கும்போது கண் என்ற கருவி மட்டும்தான் தொழில் பட்டது காது கேட்கவில்லை மூக்கு நுகரவில்லை மெய் தான் நிற்கிற இடத்தை மறந்து நிற்கிறது என்று கண்ணை தவிர ஏனைய கருவிகள் தொழில்படவில்லை ஒரு செய்தி அடுத்து சொல்லுகிறார் அந்த கரணம் என்று வரும்பொழுது நான்கு கருவிகள் இருக்கின்றன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று நான்கு கருவிகள் நாளும் நாலு வகையான வேலை ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது மனம் ஒன்றை போய் பற்றும் புத்தி இதுவா அதுவா என்று ஆராய்ச்சி செய்யும் அகங்காரம் ஆம் இதுதான் என்று துணிந்து எழும் சித்தம் சிந்தனை செய்யும் இப்ப நாம் ஒரு காட்சியை காணும் பொழுது பற்றுதல் ஆராய்தல் துணிதல் என்று பல நிகழ்வுகள் நடைபெறும் ஆனால் இங்க கூத்தப்பெருமானை காணும் பொழுது ஒன்றே ஒன்று நிகழ்ந்தது சிந்தனை மட்டுமே இருந்தது அங்க பற்றுதல் இல்லை தடுமாற்றம் இல்லை ஆராய்ச்சி இல்லை ஒன்றே ஒன்று நிகழ்ந்தது அவனை பார்த்து கொண்டே நின்றது கண்கள் அந்த கண்ணுக்கு உறுதுணையாக நெஞ்சம் அப்படியே அந்த சிந்தனை என்ற ஒன்றிலேயே நிற்கிறது இதற்கு அடுத்து ஒரு வரி கொடுக்கிறார் திருந்து சாத்திகமேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்தீகமே ஆக என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய மனித இனத்தில் மட்டுமல்லங்க காணுகிற உலகம் நாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற ஐந்து பூதத்தின் சேர்க்கையால் இருக்கக்கூடிய அத்துணை பொருளும் முக்குணவயப்பட்டிருப்பவை அது என்னையா முக்குணவயப்பட்டிருப்பவை மூன்று குணங்கள் என்று சொல்லப்பெறும் ராசதம் தாமதம் சாத்தீகம் என்று மூன்று குணம் ஒரு எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் வேகமாக காற்று வீசுகிறது அதுக்கு சூறாவளி என்று பெயர் அது ராசத குணம் காற்று இருக்கிறது அது மந்தமாக இருக்கிறது இனிமையாக உடலுக்கு இன்பம் தரக்கூடிய வண்ணமாக தென்றல் வீசுகிறது அதுதான் சாத்தீகம் என்று சொல்லப்பெறுவு எனவே இந்த மூன்று குணத்தில் அவர் இறைவனை காணுகிற பொழுது சாத்தீக குணமே மேலோங்கி நிற்க நடராச பெருமானை பார்த்து திளைத்து நிற்கிறார் அப்படி திளைத்தவருக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது நாளை காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்வோமாக